7000 ரூபாய்க்கு மொபைல் இருந்தால் நீங்கள் அந்த மொபைலை வாங்குவீங்களா? பட்ஜெட் செக்மெண்ட்டில் 7000 ரூபாய்க்கு 6000 mAh பேட்டரி, அது மட்டும் இல்லாமல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், ஃபேஸ் அன்லாக் இதெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இப்போ சேல்ஸ்க்கு வரப்போகுது. இப்படி யார் வந்து விலை கம்மியில் அதுவும் 7000 ரூபாய்க்கு வந்து இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட எந்த கம்பெனி வந்து மொபைலை வந்து கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெக்னோ ஸ்பார்க். ஸோ அவங்க தான் பார்த்திங்கன்னா வந்து புதுசாக இப்போது டெக்னோ ஸ்பார்க் 7 ஒரு மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. லான்ச் பண்ணிட்டாங்க. இது எப்போ சேலுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வர April 16, அதாவது ஃப்ரைடே பார்த்திங்கன்னா வந்து அமேசானில் உங்களுக்கு சேல் இருக்குது. ஸோ நீங்கள் அமேசானில் வாங்கிக்கலாம் 7000 ரூபாய்க்கு. இவங்க லான்ச் பண்ணுறதுல பார்த்திங்கன்னா வந்து 2 variants வந்து இந்த மொபைலை லான்ச் பண்ணுறாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா வந்து 2GB RAM 32GB இன்டர்னல் மெமரி உள்ள வேரியண்ட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து 3GB RAM 64GB இன்டர்னல் மெமரி உள்ள வேரியன்ட். இந்த 2 variant தான் லான்ச் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த மொபைலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 7000 ரூபாய் கிடையாது, 7500 ரூபாய். பட் நீங்கள் 7000 ரூபாய்க்கு வாங்கணும்னா அதை எப்படி வாங்கணும்னு இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த 2 variantக்கும் வந்து ஒன்றும் அவ்வளோவா வந்து வித்தியாசம் கிடையாது, ஒரு சில டிஸ்சிமிலாரிட்டிஸ் தான் இருக்குது. ஸோ அது என்னன்னு வந்து இந்த வீடியோட கடைசியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதோட ஃபுல் டீட்டெயில்ஸை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீங்களும் வந்து இந்த ஃபோனை வந்து பை பண்ணிக்கலாம். ஏன்னா பட்ஜெட் செக்மெண்ட்டில் வந்து நல்ல ஃபோனாக இருக்குது. பட்ஜெட் செக்மெண்ட்டில் வந்து இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் கிடைக்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு நல்ல விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்களும் மிஸ் பண்ணாமல் இதோட ஃபுல் டீட்டெயில்ஸை பார்த்து போய் பை பண்ணணும்னா பை பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த மொபைலை நீங்கள் வந்து வாங்குவீங்களான்னு போய் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்க ஆவலாக இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பார்க்குற வியூவர்ஸும் வந்து இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க நீங்கள் வந்து இந்த மொபைலை வாங்குவீங்களா இல்லையான்னு. ஃபஸ்ட்டு இந்த டெக்னோ ஸ்பார்க் 7 இந்த மொபைலோட டிஸ்பிளே இன்ச் என்ன? இந்த மொபைலோட டிஸ்பிளே இன்ச் பார்த்தீங்கன்னா வந்து 6.5 inch HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதோட ரிசல்யூஷன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 720x1600 pixels உங்களுக்கு ரிசல்யூஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஆப்ஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ் அன்லாக் ஆப்ஷனும் உங்களுக்கு இந்த மொபைல் ஃபோனில் இருக்குது. இந்த மொபைல் ஃபோனோட ஃப்ரண்ட் கேமரா செட்டை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாச் இருக்குது. அந்த நாச்சில் தான் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 8MP கேமரா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த 8MP கேமராவோட ஆப்பர்ச்சர் பார்த்தீங்கன்னா வந்து F2.0 ஆப்பர்ச்சர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயே வந்து டுவல் ஃப்ளாஷ் ஆப்ஷனும் இருக்குது. முன்னாடி வந்து உங்களுக்கு 2 flashlight கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் லோ லைட்டில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா வந்து குறையாமையே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோட பேக் கேமரா செட்டப்புக்கு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டுவல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி கேமராவோட மெகா பிக்சல் பார்த்தீங்கன்னா வந்து 16MP கேமரா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இன்னொரு கேமரா இருக்கு இல்லையா, அது பார்த்தீங்கன்னா வந்து டெப் சென்சார் கேமராவாக தான் இருக்கணும். ஏன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மொபைல் ஃபோனில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பொக்கே எஃபெக்டில் வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்லோமோவில் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. 120 frames per second வந்து நீங்கள் இதில் வந்து வீடியோ எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் இருக்குது, அதனால ஸ்லோமோ ஆப்ஷன் உங்களுக்கு இந்த மொபைலில் இருக்குது. இந்த 16MP கேமராவோட ஆப்பர்ச்சர் பார்த்தீங்கன்னா வந்து F1.8 ஆப்பர்ச்சர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து உங்களுக்கு குவாட் ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. அதாவது பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 4 flash இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து 12 flash இருக்குது. பேக்கில் பார்த்தீங்கன்னா வந்து 4 flashes கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து லோ லைட்டில் வந்து ஃபோட்டோஸை வந்து நல்லா கிளாரிட்டியே குறையாமல் இன்னும் நல்லா எஃபிஷியன்ஸாக எடுக்கிறதுக்கான ஃபீச்சரை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா வந்து அந்த குவாட் ஃப்ளாஷ். அடுத்து இதோட ஆண்ட்ராய்ட் வெர்ஷன், இப்போ சொன்னாலே அந்த 2GB RAM 32GB இன்டர்னல் மெமரி உள்ள வேரியன்ட், இதோட ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு Android 11 Go கொடுக்குறாங்க. அடுத்து இதோட ப்ராசஸர், இதோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா வந்து மீடியாடெக் ஹீலியோ A20 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 12 nanometer தான் பார்த்தீங்கன்னா வந்து இதோட சிப்செட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குவாட் கோர் ப்ராசஸர், இது ப்ளூடூத் சப்போர்ட் இருக்குது, வோல்டி சப்போர்ட் இருக்குது, 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு மைக்ரோ யூஎஸ்பி போர்ட்டும் இருக்குது உங்களுக்கு சார்ஜ் போட்டுக்கிறதுக்காக. இதிலே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து சார்ஜரும் வருது. இப்போ வரக்கூடிய நிறைய மொபைலில் பார்த்தீங்கன்னா வந்து பாக்ஸில் சார்ஜர் வரது கிடையாது, நீங்கள் தான் வந்து சார்ஜர் தனியாக வாங்கிக்கணும். பட் இதில் வந்து உங்களுக்கு சார்ஜருமே தராங்க. 32GB ஸ்டோரேஜ் இருக்குது. இந்த ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு பத்தலன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் 256GB வரைக்கும் எஸ்டி கார்டு போட்டு உங்களோட ஸ்டோரேஜை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் வந்து இந்த மொபைலில் உங்களுக்கு இருக்குது. 16th, அதாவது வர 16th April 15 பார்த்தீங்கன்னா வந்து இந்த மொபைல் வந்து சேலுக்கு வருது அமேசானில். ஸோ 2 variant சொன்னால் இல்லையா, ஃபஸ்ட்டு வேரியன்ட் பார்த்தீங்கன்னா வந்து 2GB RAM 32GB இன்டர்னல் மெமரி உள்ள வேரியண்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 7000 ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 3GB RAM 64GB இன்டர்னல் மெமரி உள்ள வேரியண்ட் ஒன்று இருக்கு இல்லையா, அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 8000 ரூபாய். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 7000 ரூபாய் தான் என்னோட பட்ஜெட் இருக்குது, அதுக்குள்ளே தான் வந்து நான் மொபைலை பர்ச்சேஸ் பண்ணணும்னா நீங்கள் வந்து இந்த 2GB RAM 32GB இன்டர்னல் மெமரி உள்ள வேரியண்ட்டுக்கு போகலாம். அப்படி இல்லை வந்து என்னால் இன்னும் வந்து மேலே ஒரு 1000 ரூபாய் போட முடியும்னா நீங்கள் வந்து ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா வந்து 3GB RAM
64GB இன்டர்னல் மெமரி உள்ள வேரியண்ட்க்கு போலாம். அதுல பாத்தீங்கன்னா வந்து இன்னும் ஒரு சில பெனிஃபிட்ஸ் இருக்கு, அது என்னன்றதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓவராலா இந்த டெக்னோ ஸ்பார்க் 7ல வந்து ரெண்டு வேரியண்ட லான்ச் பண்றாங்க இல்லையா, அந்த ரெண்டு வேரியன்ட்ஸ்க்கு உள்ள டிசிமிலாரிட்டிஸ் என்ன, அதாவது வித்தியாசங்கள் என்ன, இந்த வேரியண்ட்டுக்கும் இந்த வேரியண்ட்டுக்கும் உள்ள ஒரு சில வித்தியாசங்கள் என்னன்றதை பார்ப்போம். டிஸ்பிளே வைஸ்லயா இருக்கட்டும், கேமரா வைஸ்லயா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம பேட்டரியோட எம்ஏஹெச் வைஸ்லயா இருக்கட்டும், அதுல வந்து எந்த ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. மெயின் டிஃபரன்ஸ் வந்து என்னன்னு வச்சுக்கோங்களேன், இதோட ப்ராசஸர் தான் 2GB RAM 32GB இன்டர்னல் மெமரி உள்ள வேரியண்டோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா வந்து மீடியா டெக் ஹீலியோ A20 ப்ராசஸர் தராங்க. அதுவே வந்து நம்ம 3GB RAM 64GB இன்டர்னல் மெமரி உள்ள வேரியண்டோட ப்ராசஸரை பார்த்தோன்னு வச்சுக்கோங்கன்னா உங்களுக்கு வந்து மீடியா டெக் ஹீலியோ A25 ப்ராசஸர் தான் வந்து உங்களுக்கு அதில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்து இன்னொரு டிஃபரெண்ட் என்னன்னு வச்சுக்கோங்களேன், இதோட ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் தான். நான் சொன்ன மாதிரி அந்த ரெண்டு வேரியன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த வேரியன்ட் பார்த்தீங்கன்னா வந்து இதில் ஒரு முக்கியமான டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா வந்து 32GB வரும், இதில் பார்த்தீங்கன்னா வந்து 64GB வரும், ரேம் பார்த்தீங்கன்னா வந்து 2GB வரும், இதில் ரேம் பார்த்தீங்கன்னா வந்து 3GB வரும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 2GB 32GBக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆண்ட்ராய்டு வேர்ஷன் சொன்னோம் இல்லையா, அது பார்த்தீங்கன்னா வந்து Android 11 Go. அதுவே வந்து நம்ம இந்த 3GB RAM 64GB இன்டர்னல் மெமரி உள்ள வேரியண்ட்டை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஆண்ட்ராய்டு 11 உங்களுக்கு தராங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸ் சொல்லலாம் இந்த வேரியண்ட்டுக்கும் அந்த வேரியண்ட்டுக்கும். ஆக்சுவலாக இந்த ஃபோனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து அந்த 2GB RAM 32GB இன்டர்னல் மெமரி உள்ள வேரியண்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 7500 ரூபாய், அந்த 3GB RAM 64GB இன்டர்னல் மெமரி உள்ள வேரியண்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 8500 ரூபாய். பட் இப்போ லான்ச் பண்ணுறாங்க இல்லையா 16ஆம் தேதி, ஸோ நீங்கள் லான்ச் பண்ணுற அன்னைக்கு நீங்கள் போய் வாங்கினீங்கன்னா 7000 ரூபாய்க்கும், அது மட்டும் இல்லாமல் அந்த இன்னொரு வேரியண்ட் வந்து 8000 ரூபாய்க்கும் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பட்ஜெட் செக்மெண்ட்டில் யாராவது மொபைல் வாங்குறதா இருந்தால் இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய மொபைலுக்கு வந்து காம்படிஷனாக இருக்குது. நீங்கள் வந்து மொபைல் வாங்க போகிறீங்கன்னா அவசரப்பட்டு வந்து ரொம்ப மொக்கையான ஃபோன்லாம் வாங்காதீங்க. இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு பட்ஜெட் செக்மெண்ட்டில் என்னென்னலாம் வந்து உங்களுக்கு ஃபீச்சர்ஸை வந்து நல்லா கொடுக்க முடியுமோ அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. பேட்டரியும் இருக்கட்டும், கேமரா வைஸ்லேயும் வந்து டீசெண்டான கேமராவாக தான் இருக்குது. இப்போ இருக்கிற மெகா பிக்சல்ஸை வச்சு நம்ம பார்த்தோன்னா ஃபிங்கர் பிரிண்ட்டும் இருக்குது, ஃபேஸ் அன்லாக்கும் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் வந்து பட்ஜெட் செக்மெண்ட்டில் வந்து மொபைல் வாங்க போகிறீங்கன்னா டெஃபினெட்டாக வந்து இந்த மொபைலை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் நம்மளோட டெக் தமிழ் பிரகாஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை கொடுத்தா மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அப்போ தான் நீங்களும் வந்து எந்தெந்த மொபைலாம் வந்து புதுசாக லான்ச் ஆகுது, அதோட ப்ரைஸ் என்ன, அந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்களும் தெரிஞ்சிக்கலாம். ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாவதாக வந்து ஒரு வ்ளாக் சேனல் இருக்குது. நீங்கள் எப்படி வந்து நம்மளோட மெயின் சேனல் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த சேனலை வந்து நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நம்மளோட செகண்டான அந்த வ்ளாக் சேனலையும் போய் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். போய் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற வீடியோஸையும் பார்த்து உங்களோட ஆதரவு கொடுங்க. அங்கேயும் வந்து நல்ல நல்ல கண்டென்ட் வந்து நான் போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன், இன்னும் வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டாக வந்து ஒரு லிங்க் இருக்கும், அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நம்மளோட செகண்ட் சேனலுக்கு போயிடுவீங்க. நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு எண்டில் செகண்ட் சேனலுக்கு போயிடுவீங்க. அங்கே போயிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை கொடுங்க. மறந்துடாதீங்க, டிஸ்கிரிப்ஷனில் வந்து ப்ராடக்ட் லிங்க் இருக்கும், உங்களுக்கு வேணா போய் பை பண்ணிக்கோங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்க்குற வீடியோட லிங்க்லாம் உங்களுக்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அப்படி இல்லைனா இப்போ வந்து ஸ்க்ரீனில் கார்ட்ஸாகவும் தெரிஞ்சிட்ருக்கும். ஸோ இந்த வீடியோஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணியும் போயிட்டு நம்மளோட அடுத்த வீடியோஸ்லாம் பார்க்கலாம். அடுத்து நான் உங்களை நல்ல வீடியோவோட கூடிய சீக்கிரமே கூடிய விரைவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.